ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகி நிகேதனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா, நான் சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சரி, இன்றைக்கி என்ன பார்க்கலாம்? இன்றைக்கி வந்து பராசக்தியோட மகிமையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா, பராசக்தி யார்? இந்த உலகத்தையே காப்பாற்றுற அன்னை. நமக்கெல்லாம் எப்படி நம்மளுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்களா, அதே மாதிரியே இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பேர் தான் பராசக்தி. இன்றைக்கி அவங்களோட மகிமையிலேருந்து குட்டியாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? அப்பைய தீட்சித்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாராம். அவர் பெரிய சிவபக்தராம். அவர் வந்து என்ன பண்ணாரோ, அவருடைய பேரனை ஒரு நாள் கூப்பிட்டு, உனக்கு திடீர்னு ஆபத்து வந்தால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சான். என்னடாது இவ்வளோ குட்டி பையனை கூப்பிட்டு இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குட்டி பையன் என்ன சொன்னால், உடனே கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையாம், உடனே நான் போய் அம்பாலோட காலை கெட்டியாக பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னானான். அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். யாரே அந்த அப்பைய தீட்சிதர் கேட்டாராம். உடனே அந்த குட்டி பையன் அதுக்கும் யோசிக்கவே இல்லையாம், அம்பாலோட காலடியில் தான் எல்லா கடவுளுமே இருக்காங்க, அதனால் அம்பாவளோட காலை பிடிச்சிக்கிட்டோம்னாக்கா அவங்க எல்லாருமே நம்மளுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அந்த அப்பைய தீட்சிதர் என்ன பண்ணார், தேவி பாகவதத்தை எடுத்து அந்த குட்டி பையன்கிட்ட கொடுத்து, இந்தா இதை நீ நல்லா படி அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவருக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் அதே தான். நாம்ளே எந்த கஷ்டம் வந்தாலும் கடவுளை சரணடைஞ்சோம்னாக்கா நம்மளுடைய எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். சரியா, உங்களுடைய இந்த குட்டி பிள்ளைங்களோட மனசெல்லாம் எப்போவுமே கங்கை நதி மாதிரி புனிதமானது, அதனால் அவங்க மனசுக்குள்ளார என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, எப்போவும் யாருக்கும் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவீங்களா? இன்றைக்கி பிடிச்சிருந்ததா? உங்களை மாதிரியே அந்த குட்டி பையனை எவ்வளோ அறிவாக பதில் சொல்லியிருக்காரு. நீங்களும் இனிமேல் அப்படி தான் சொல்லணும், எதனாலும் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடமையை மட்டும் நம்ம தவறாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்வீங்களா? ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.